வாழ்க்கையில் கஷ்டமும் துன்பமும் ஒன்றன்பின் ஒன்றாகவே வரும், இதுவே படைப்பு, அதுவே உண்மை என்றும், வாழ்க்கையின் இன்பத் துன்பங்கள் நாம் எண்ணங்கள் தான் உருவாக்கிறதும், அதுவே ரகசியம் என்றும் இரண்டு முரண்பட்ட கருத்துக்களை ஆதரிக்கிறீர்கள். இது எது? இது ஒரு முரணாக தெரிகிறது. அதாவது வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டம் ரெண்டுமே வரும் அப்படின்னு சொல்கிறோம், நம்ம வாழ்க்கையை நாம் தான் முடிவு பண்ணுறோம்னு சொல்கிறோம். முரண்பட்ட கருத்து மாதிரி தெரியுது இல்லைங்களா? ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, இந்த முரண்பட்ட கருத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் பகவத்கீதா. நீங்கள் பகவத்கீதா படித்து பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணர் ஒன்று இப்படியும் பார், கொஞ்சங்கழிச்சு அப்படியும் பார். அந்த பகவத்கீதை ஃபுல்லாக முரணாக தான் இருக்கும். முரண்பட்ட கருத்துக்களை புரிந்து கொள்வது தான் ஞானம். அதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். அதாவது உங்கள் செல்ஃபோனை ஒருத்தன் திருடிட்டு போகிறான், தூக்கிட்டு ஓடுறான். உடனே உட்காந்துட்டு வாழ்க்கையில் இன்பம் துன்பம் எல்லாம் இறைவன் தான் கொடுத்துருப்பார், திருடன் திருடிட்டு போகிறதுக்கு அனுமதிச்சிட்டாருன்னு பேசாமல் உட்காந்துருந்தால் இது தவறு. என்ன பண்ணணும்? கடமையை செய்யணும். நம்ம என்ன பண்ணணும்? அந்த செல்ஃபோனை திரும்ப வாங்கிறது தானே நமக்கு சந்தோஷம். நம்ம என்ன பண்ணணும்? செல்ஃபோனை திரும்பி அவங்ககிட்டருந்து பிடுங்குவோங்கிற நம்பிக்கையோட சீக்ரெட் அப்ளை பண்ணி வாங்கும் நம்பிக்கையோட ஓடணும், சரிங்களா? இதுதான் டியூட்டி. ஓடுறோம் நம்மளை விட பவர்ஃபுல்லாக ஓடி அவன் காணாமல் போயிட்டான். முயற்சி செஞ்சாச்சு. எப்போ எவ்வளோ முயற்சி? நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி செஞ்சாச்சு, அவன் ஓடிட்டான், பிடிக்க முடியல. இப்போ தான் இறைவன் எடுத்துகிட்டு போயிட்டாருன்னு சொல்லணும். நம்மளால் எவ்வளோ முடியுமோ எல்லா முயற்சியும் செஞ்சு தோத்தாலும் ஜெயித்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதாங்க அந்த இதுக்கான முடிவு. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, முயற்சியே செய்யாமல் சும்மா இருந்து இதுதான் விதி தலையெழுத்துன்னு சொல்லிகிட்டு இருக்கிறத விட, முயற்சி செஞ்சு இங்கே எங்கிட்ட வந்து யாராவது எனது கடந்த கால வாழ்க்கையில் நடந்த தவறுகளை பற்றி என்றைக்காவது கேள்வி கேட்டிங்கன்னா, நான் ஏன் தெரியுமா இவ்வளோ ஜாலியாக இருக்கிறேன், நான் எனக்கு கவலையும் இல்லை, எனக்கு குழப்பமும் இல்லை, எனக்கு பயமும் இல்லை. கவலைன்னு என்ன? ஏற்கனவே நடந்த விஷயத்தை நினச்சி தப்பாக பண்ணிட்டேமே நினைக்கிற நினப்புக்கு பேர் கவலை. இன்றைக்கி ஒழுங்காக முடிவெடுக்க முடியலைன்னா அதுக்கு பேர் குழப்பம். நாளைக்கு என்னமோ ஆயிருமோ நினச்சா பயம். மூணுக்கு என்ன? நமக்கு என்னமோ புரியல. அதாவது ஏற்கனவே நடந்த விஷயத்தை பற்றி என்கிட்ட யாராவது கேள்வி கேட்டிங்கன்னா, நான் ஒழுங்காக ரொம்ப தெளிவாக பதில் சொல்லுவேன். அது வெளியிருந்து பார்க்குறதுக்கு மிகப்பெரிய தவறு மாதிரி இருக்கும். நான் தெளிவாக இருப்பேன், கவலைப்பட மாட்டேன். ஏன் தெரியுங்களா? அன்னைக்கு என்னோடய அறிவுக்கு நான் முயற்சி பண்ணேன், அப்படி ஆகிப்போச்சு. இன்றைக்கி நான் அது கிடையாது, அது யாரோ. இன்றைக்கி இருக்கிற பாஸ்கருக்கு திறமை வேறு, அது அறிவு வேறு, கெப்பாசிட்டி இன்றைக்கி அப்படி பண்ண மாட்டோம். ஸோ நேற்றுக்கு இன்றைக்கி வித்தியாசம் இருக்கும். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, இங்கே பாருங்கள், சீக்ரெட் அப்படிங்கிற படத்தை இன்றைக்கி நைட்டு நீங்கள் பார்க்க போகிறீங்க இல்லையா? அதன் பிரகாரம் நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ நீங்கள் அதுவாக மாறுவீர்கள், நினைங்க, நடக்கும்னு சொல்லியிருப்பாங்க. இது பாசிட்டிவ் அப்படி தான் சொல்லணும். உதாரணத்துக்கு நான் ஒரு வீட்டுக்கு போகிறேன், ஒருத்தர் நோயாளி ஒருத்தர் இருக்கிறாரு. ஸோ ஒரு பாட்டி நோயாளி இருக்கிறாங்க, டாக்டர் சொல்லிட்டாரு இன்னும் ஹாஃப் அன் அவரில் இறந்து போயிடுவாங்கன்னு சொல்லிட்டாரு. எல்லாரும் சுற்றினும் அழுதுட்டுருக்குறாங்க, நான் போகிறேன், என்னங்க நீங்கள் பார்த்து சொல்லுங்கங்கிறாங்க. நான் நாடி பார்க்குறேன், நான் முடிவு பண்ணிட்டேன், எனக்கு தெரிஞ்சு போச்சு இறந்து போயிடுவாங்கன்னு. இறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறத விட, இல்லைங்க வெயிட் பண்ணுங்கள், இறைவன் இருக்காரு, நல்லா வாங்க அப்படின்னு சொல்கிறது தான் அங்கே வந்து முறையாக இருக்கும். அங்கே நாலு பேர் ஏங்கிட்டுருக்குறாங்க அந்த பாட்டி உயிரோடு இருக்க மாட்டாங்களான்னு. ஸோ சில நேரங்களில் சில விஷயங்களை அப்படித்தான் சொல்ல வேண்டியிருக்குன்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி என்ன சொல்ல வரேன்னா, அதாவது ஜெயிக்கிறோமோ தோக்குறோங்கிறது ரெண்டாவது விஷயம், முயற்சி செய்கிறது மட்டும்தான் நமது வேலை. அப்போது யாராவது வந்தீங்கன்னா உட்கார வச்சு நோய் இருக்கா, அது அப்படி தான் இருக்கா அப்படின்னா அப்புறம் எங்கிட்டே நீங்கள் வரீங்க? சில பேர் அப்படி தான், அதாவது சொல்ல தெரியாமல் சொல்லிடுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு யோகா சென்டருக்கு இல்லை பெரிய குருநாதர்கிட்ட போகிறீங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க போய் கேட்பீங்க, இந்த மாதிரி எனக்கு ஒரு வியாதி இருக்குது, என்ன செஞ்சால் சரியாக போகணும்னு, இதை பண்ணி சரியாக போகணும்னு சொல்லுவாங்க. நீங்கள் செஞ்சுட்டு போய் நிற்பீங்க, செஞ்சு பார்த்தா சரியாக போகலேம்பாங்க, அவங்க சொல்லுவாங்க கர்மா அப்படிம்பாங்க. அப்புறம் திருப்பிக்க அப்புறம் கர்மான அப்புறம் கிளாஸ் சொல்லி கொடுத்தேன்னு கேட்பீங்க. கர்மான்னா அதாவது நம்ம முயற்சி, நமது அறிவுக்கும் தகுதிக்கு தகுந்த முயற்சியெல்லாம் எடுத்து எல்லாத்தையும் எடுத்து வேறு வழியே இல்லாமல் அதுக்கப்புறம் கையை விட்டு போகும்பொழுது தான் கர்மா. முயற்சியே செய்யாமல் போனால் சோம்பேறித்தனம், அதுக்கு நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். ஸோ சீக்ரெட் அப்படிங்கிறது முயற்சி செய்யணும், செய்யுங்க செய்யுங்க செய்யுங்க, கிடைச்சதுன்னா
அனுமதி இல்லைன்னா இல்லை. பட் அதுக்காக சும்மா உட்காந்துருக்க முடியுமா? சரிங்க, எப்படி நம்ம சாக போகிறோம், அதுக்காக நம்ம நம்ம சாப்பிடாம உட்காந்துருக்க போகிறோம், நாளைக்கு வாழ்வோங்கிற நம்பிக்கையோடு வாழ்ந்துட்டுருக்குறமா இல்லையா? எல்லாத்துக்குமே தெரியும் எல்லாமே போக போகிறோன்னு. இருந்தாலும் பேசும்போது என்ன பேசிக்கிறோம், ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் எப்பவுமே கூட இருப்பியா, நீ எப்பவுமே கூட, நீ முதல் இருப்பியா. சொல்லும்போது என்ன சொல்ல, ஆமாம் எப்பவுமே கூட இருப்பேன். ஸோ இதுதாங்க பகவத்கீதாவில் கிருஷ்ணர் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. ஆக்சுவலாக அதையே தானே வேறு மாதிரி மாற்றி சொல்லிட்டுருக்குறேங்க, அவ்வளோதாங்க. அவர் அவர் ரேஞ்சுக்குன்னு சொன்னார், நம்ம ரேஞ்சுக்கு சொல்லிட்டுருக்குறோம். அப்போது இங்கே பாருங்கள், என் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் ஏதாவது வந்ததுன்னா முயற்சி பண்ணுங்கள், முயற்சி பண்ணுங்கள், முயற்சி பண்ணுங்கள், எவ்வளோ முடியுமோ பண்ணுங்கள். முடியாமல் கைவிட்டு போட்டால் அது இறைவன் அப்படின்னு விட்டுருங்க. கிடைச்சாலும் இறைவன், கிடைக்காட்டியும் இறைவன். உதாரணத்துக்கு எனக்கு ஒரு கார் இருக்குது, நீங்கள் வந்து என்ன கேட்குறீங்க இது உங்கள் காரான்னு. உண்மையாக என்ன சொல்லுவேன், ஆமாம் என் காருன்னு சொல்லுவேன். ஆனால் ஆக்சுவலாக எப்படி மனசுக்குள்ள நினச்சிருக்கணும்னா, இந்த கார் கொஞ்ச நாளாக என் கூட இருக்குன்னு நினச்சிருக்கணும். இந்த காரு கொஞ்ச நாளாக என் கூட இருக்கு, நாளைக்கு கார் போயிடுச்சு போயிடுச்சு. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, ஒரு ஃப்ளோவில் இருக்கணும். ஆறு மாதிரி நம்ம வாழ்க்கை வந்து ஃப்ளோலையே இருக்கணும். எது வந்தாலும் போனாலும் நம்ம ஒரு வாழ்க்கையில் போயிட்டே இருக்கணும். அப்போது அந்த பாசிட்டிவான எண்ணங்கள் இருக்கும் பொழுது தான் சந்தோஷமாக இருக்கிறோம். இப்போ பாருங்க, இன்றைக்கி பாசிட்டிவான எண்ணத்தோடு இருந்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்கீங்க, இல்லை வருத்தமாக இருக்கீங்க. அப்போ வருத்தம் வேணுமா சந்தோஷம் வேணுமா? சந்தோஷம்தான் வேணும். அப்போ நம்ம சீக்கிரம் அப்ளை பண்ணி போயிட்டே இருக்கணும். இது இன்னும் எப்படி புரிய வைக்கிறதுனா, ஓகே இப்போ எலெக்ஷனில் நிற்கிறீங்க, ஏதோ எம்எல்ஏ எலெக்ஷன் நிற்கிறீங்கன்னு வச்சுங்களேன். எப்படி யாரோ ஒருத்தர் தான் ஜெயிக்க போகிறோம், 50 பேர் போட்டி போடுறோம், 50 பேரும் ஜெயிப்போங்க நம்பிக்கையில் பாசிட்டிவாக சீக்கிரம் அப்ளை பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன். அட்லீஸ்ட் எலெக்ஷன் வரைக்கும் நிம்மதியாக இருக்கணுமா? தோத்தாச்சு, அடுத்த வேலையை பார்க்க வேண்டியதுதான். அப்போது அந்த தோக்கிற வரைக்கும் நிம்மதிக்கு நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜி தேவைப்படுதா? ஸோ புரிஞ்சுக்குங்க, 24 மணி நேரமும் நமது வாழ்க்கை நம்ம கையில் தான் இருக்குன்னு போயிட்டே தான் இருக்கணும். மீறிச்சுன்னா இறைவன், மீறிச்சுன்னா கர்மா. முடியலன்னா ஆனால் முயற்சியே பண்ணாமல் ஒரு காரியம் பண்ணாமல், உதாரணத்துக்கு இந்த நம்ம கிளாஸுக்கு வந்தாச்சு, ஊருக்கு போயிட்டீங்க, சுகருங்கிறாங்க, நீங்கள் எதுவுமே முதட்ட மூடி சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா அதனால் வர பயனுக்கு நீங்கள் தான் அனுபவிக்கணும். ஒரு டெக்னிக் சொல்லி கொடுத்துருக்கோம், அதை ஃபாலோ பண்ணி குணப்படுத்துறது முயற்சி. இதெல்லாம் செஞ்சும் ஒன்றும் ஆகலைன்னா அதுக்கப்புறம் தான் கர்மா வரும், அதுக்கப்புறம் தான் எல்லாமே வரும், இது வரும், எல்லாமே வரும். பட் நமது கடமை முயற்சி செய்து கொண்டே இருப்பது, நல்ல விஷயத்தை எடுத்துக்கொண்டே இருப்பது. செஞ்சு பாருங்கள், ஆச்சரியமாக இருக்கும். அட்லீஸ்ட் இன்றைக்கி நிம்மதியாக இருக்கலாங்க. நமக்கு என்ன வேணும், இன்றைக்கி நைட்டு தூங்குற வரைக்கும் நிம்மதியாக வாழணும். அப்போ அதுக்கு பாசிட்டிவை நம்பி தான் ஆகணும், அப்போ தான் நிம்மதியாக தூங்க முடியும்.